Pineapple case. The singer is the same as the ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு ஜீனி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன் எசன்ஸ்க்கு பதிலா சேர்க்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் அளவு பைனாப்பிள் பொடியா கட் பண்ணி எடுத்துறோம் நெய் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுறது அவ்வளவுதான் உங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமா ஈஸியா பண்ணிரலாம் Light up, lays a savaka vartaway bodu. The color matu was a maran. ரவை வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துறோம் அதே லேசா வறுத்தறலாம் இது டபுள் பிராண்ட் ரவை தான் வறுத்த ரவை தான் லைட்டா வறுத்து எடுத்துக்கறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் பால் ஊத்துறேன் பால் ஊத்தும்போது கேசரி வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும் 3 டம்ளர் தண்ணி அளவு 1 டம்ளர் ரவைனா 3 டம்ளர் தண்ணி அளவு அதுக்கு 1 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுவோம் நம்ம எந்த டம்ளர்ல ரவை எடுத்தோமோ அதே டம்ளர்ல தான் அளவு வச்சுக்கணும் இது நல்லா கொதிக்க விடணும் பாயில் பண்ணனும் பாயில் பண்ணா நம்ம வறுத்த ரவையையும் போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஜீனிய போட்டு கிளறி இறக்கறத இப்போ இது நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம ரவையை போட்டு அப்படியே கிளறறத வேலை நல்லா தலதலம் கொதிக்கணும் பால் ஒன்னு கொஞ்சம் ஊத்தும்போது நெய் வந்து அவள சேக்க உங்களுக்கு தேவை இல்ல நல்லா இருக்கும் நல்லா கொதிக்குது கொதிக்கும்போது இப்ப ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறுவோம் நம்ம மொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடணும் ரவை நல்லா வெந்தறது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம sugar சேர்க்கணும் இருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஃபுட் கலர் வந்து yellow கலர் கொஞ்சம் இருந்தது அத சேர்க்கிறேன் ஃபுட் கலர் yellow கலர் இல்லனா மஞ்சள் தூள் கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணியில கரைச்சு கூட சேர்த்துக்கலாம் கலர் நல்லா இருக்கும் ஒரு சிட்டியை மட்டும் போட்டா போதும் ரவை நல்லா வெந்துருச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த நேரத்துல வந்து மூடி வச்சு மூடி வச்சிருவோம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சுருண்டி வேகும் ஒரு லிட்டை வச்சு மூடிடுவோம் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரவை நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து பைனாப்பிள் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆகற மாதிரி
கொஞ்சமா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 3 ஸ்பூன் பைனாப்பிள் மிக்ஸில நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எசன்ஸுக்கு பதிலாக நம்ம இதை சேர்க்குறோம். எசன்ஸ் இருந்தால் க்ரஷ் பண்ணி சேர்க்கணுங்கிற தேவை கூட கிடையாது. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம ரவைக்கு எடுத்த 1 டம்ளர் ரவை அளவு 1 கப்பு ஜீனி. இது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கிடுவோம். ரொம்ப ஹையில் இருந்தோம்னா சரியாக வேகாது. சர்க்கரை உடம்பு கொஞ்சம் நீர்த்து தான் வரும். பைனாப்பிள் கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் அரைச்சி ஊற்றும்போது நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. லைட்டாக கட்டி இருந்தாலும் அப்படியே உடச்சி விட்டுக்கணும், கட்டி படாது. இந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள், புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பைனாப்பிள் வந்து புளிக்காது, நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் பொடி, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணதை திருப்பி நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி வெறும் நெய் மட்டும் சேர்த்தா ரொம்ப திகட்டும், சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், கேசரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சுகர் இதுக்கு அதிகமாக சேர்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது கம்மியாக தேவைப்படுறவங்க கம்மியாக குறைச்சி போட்டுக்கோங்க, 1 1/4 டம்ளர் கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சா முந்திரி பருப்பையும் சேர்த்தலாம். இதுலேயே இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சோம்னா இது நல்லா செட் ஆகி சிம்மில் தான் வச்சுக்கணும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் பாருங்கள், நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும் கேசரி. உங்களுக்கு வந்து இதுக்கு மேல நெய் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கங்க, அவ்வளவு விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இந்த அளவே போதுமானது. இந்த அப்படி ஒட்டாம வரணும் கேசரி. இதை அப்படியே ஒரு பர்பி பிளேட்ல போட்டு வில்லைகளா போட்டு கூட சாப்பாடு கொடுக்கலாம். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸா எடுத்து அவ்வளவுதான், சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கரண்டி பவுல் எடுத்து இப்படி எடுத்து பார்த்தோம்னாலும் இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி வரணும், ஒட்டாமல் வரணும் கேசரி.
டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய்.